इन्ना यारे में गाना बलमर तो नैरम आज्जे सेंडिल ने सीकर आंग बलमर तो बोना अरे सीकर आंग ने हाँ ये बाल अनबा गुप्त मर लिया अबर मर गुप्त मंडिया था ए आरी भी कट्टा मने पर कट्टा लिया पर कित्ता लिया सीकर वंदो लड़ा बलमर तो बोन मरा इन्हें आरी जुबटी है फिर नौ नौ कुंजवा गला ஆசியா அன்பா தம்பி முதலிய கூப்பிடுச்சல அப்ப ஏறி போயிருக்கலாம்ல கட்டி தலையா சொறி புடிச்சு சேர கலங்க தலையா வேரிக்கா மண்டையா இப்படி வழக்கமா ஆராதனை அபிஷேகம் எல்லாம் செஞ்சா தான் நீ போவியா அதுக்காக இப்படி எட்டி ஓடுறது எப்படி எட்டி ஓடுறது எட்டி ஓடுறது இப்படி எட்டி ஓடுறது குடிப்பா இது சொல்லி வைப்பா குடிப்பா உன சரி சீக்கிரம் ஏறா ஏறா ஏறி உட்காரா ஆ போவனா ஊர்ல விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டுறவங்க எல்லாம் மெட்ராஸ்க்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல்ல வந்தலையா சினிமா இப்பல்லாம் ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா அட இவ்வளவு ஏன் இந்த வடச்சேடி தலையில எடுத்துக்க பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வரானே பசங்க அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பைய இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்திரலையா நீங்க இவ்வளவு தான் ஊர்ல ஆடு மாடு ஓட்டிட்டு இருக்கீங்க இப்ப ப்ராஜெக்ட்ல பட ஓட்டற அளவுக்கு வந்திரலையா நான் சொன்னா பதிலுக்கு நீயே சொல்லுவியா நீ வந்து என்ன சொல்லுவ சொல்லுவே கேளுங்க என்ன சொல்றீங்க அண்ணா விடுங்கனே உலக சண்டை ஓஞ்சால உங்க சண்டை ஓயாது போல இருக்கு சவுண்ட் தரந்து காம என்னராச்சு இன்னும் ஒரு டிகிரி உள்ள வரல என்னைய கரெக்ட்டா வரறோம் வரவும்ல 5 10 மணிக்குனா சில்லறக்கு எங்க வரதே நீ வேலையில பொறுப்பா இருக்கறவ கேசரி சில்லற யூஸ் பண்ணா இவங்களுக்காக நான் பேங்க் போக முடியுமா ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி இருந்தா இல்லடா எத்தனை கேடுங்க ஓட்டிக் என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரோல பக்கடா வந்து நிக்குங்க பாரியாத கரெக்ட்டா ஐடியா முதல்லயே எனக்கு வராம போச்சே இத 60 ரூபாய் இருக்கேன் இன்ட்ரோல பக்கடா வந்து நிக்குங்க போங்க नाम उदी ना योजना ओरचार ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துடா போ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வெச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வை பூவை கீழ போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சிட்டு மல்லியப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போயும்போது கைய பிடிச்சு இழுக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வெச்சுங்க காதலிக்கறாங்கன்னு அர்த்தம் பணான்னு அரஞ்சானு வெச்சுங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடா அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல டிரவுசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா இது பார் உன் ஐடியாவை எல்லாம் பினாயிலும் பிழிச்சி போறோட வெச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த 10 பைசா பேச்சலாம் இங்க பேசவே கூடாது அம்மா இவ இல்லாம நம்ம வாழவே முடியாதப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா அது வியாதினே போடா போடா பார் ஓர முடியதா பார் பண்ணி இது பார் நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா டேய் அண்ணே என்ன கூப்பிடுறா எங்க போற அவங்க என்ன செய்றான்னு பார்க்க தான் இப்போ நானே அதானே பார்க்க போறேன் நீ போய் என்ன பண்ணப் போற பாத்துன்னு சொல்ல மாட்டேனா பின்னால் வாடா இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சிட்டா என்ன விரும்பற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்களே இல்லையே நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தான போட்டேன் எனக்கா ஆமா நான் மாலை போட்டதே என் கணபதிக்கு தான் என்னனே ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக எங்கள சாமியார்னு சொல்லிட்டே இவனை சொல்ல அண்ணா காவடி என்ன சொல்லாமா டே கேட் திறந்து விடுடா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏன்டா எக்ஸ்கியூஸ் மீ இங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்கபோன் இருக்கு அது ஓட்டிங்க அது நீங்க டெலிபோன் கேட் ஐயோ அது வில்லேஜ்ங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டரா ஆமாங்க
பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இது பல ஊர் ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. எங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன்கள் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறதனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா? கண்ணு தூசி. தூசினா உள்ளே எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுலயே ஒண்ணு இல்லங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு. இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள. பாடுவா. இது ஒரு சோரி நாய்ங்க. ஐயோ பாத்தீங்களா? நான் சொல்ல சோரி நாய்ன்னு. அங்க நின்னுதா பொடறைய கடிச்சுபாங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் फ्रॉम பாம்பே. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு. அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்தூர்ல மில் கட்டறாரா? கட்டணும் கட்டணும். ஆமா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேற பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க. ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க. அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ. ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளி கூட்டி போலீங்க. அண்ணன் மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பை 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 பை. ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்தம் கேக்குது. பின்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே யாரது? எவருசாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தான வந்துகிட்டு இருந்தாங்க. நீ யாருமா? வாலோ மன மாமா காரு அத்தை காரு வாலியங்கா ராரு நேனே வச்சானு. நானு நெல்லூர் எல்லம்மா. எல்லம்மா உன் பேர் நல்லாவே இருக்குமா. யாவட்டே வீரு நீ தியேட்டர் ஓனர் காரா? ஏறக்குறைய அப்படித்தான். நான் யாத்தி வெளிய சொல்லிக்கிறது இல்ல. அழகா ஜோர்மா நீ சின்ன பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்க. என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத. எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க. அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர். அட பாவி. அவனை மட்டும் நம்பவே நம்பாத. அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அடி நான் அர்த்தம் காணலே. கார்பன்ல தான் கரண்டே உண்டாகுது. இப்ப இத பத்தியா? இதான் ரெண்டு கம்பி, இதான் ரெண்டு கார்பன். இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுன்னு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இதுதான் கார்பன் வச்சுக்கைய. இப்ப நான் உன தொடுவேன். எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு. நான் சொல்லல ஆபரேட்டர் சாரு அது பாருதான். கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எது? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு உங்களுக்கு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு ரெண்டு. நீ இரண்டு. அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்சு மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே பவுடர் எந்த கையால போடணும் கேடிச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையற? உனக்கு பயந்துட்டு இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது? நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க. அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க. ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க? எனக்கு தராதாரம் தெரியாது. அதான் உன் தராதாரம் தெரியுது கூட தூக்குறதுல இருந்து. ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். ஓ டேய் இங்க வா. என்னண்ணே என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு. அதுக்கு தான் இந்த அடி. போ பாரதேசி நாய். அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட் பார்க்க வந்த. அது என்னமோ தெரியலீங்க. இந்த சைடு போகும்போது எல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ். இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா?
அஜிஜோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அத இல்லங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளம்ங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிராதடா என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணே வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொண்ணா அதா இன்னொன்னு சொன்னீங்க ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்தறா அண்ணே அப்ப நான் சின்ன பையனே எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல மெச்சூர் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது அண்ணே பெரிய ஆளா இது என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்திருப்பா ஏய் ராயல் லுக்குடா ஏ லைஃப் பிரச்சனைடா ஓ லைஃப் இல்ல போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்கி சொல்லுங்கங்க அந்த நேல அவதா நான் கையில புடிச்சே ஏ ராசாத் ஹே என்ன நேல புடிக்கலாம்னா குரங்கு வந்து நிக்குதே டேய் படங்க ஏய் எங்கடா உன் கண்ணை காணோம் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டுருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா ஒரே கருப்பா இருக்கு நீ எல்லாம் கண்ணாடி போடுறதா ஒன்னு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் நோ காதல் காவியமே இருக்கு என்னப்பா அது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிமிதிக்காக இல்ல அவ நிமிதிக்காக அப்படியா எஸ் சரி நீ போப்பா ஏ தெலுங்கு கருப்பம்பள டேய் அங்க துப்பு அங்க துப்பு ஏன் நீ இன்னும் உன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன் உன் புருஷனுக்கு யார் கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது அவ கண்ணாடி போட்டுக்கு எப்படி இருக்கு தெரியுமா யாரைக்கு நல்லெண்ணெய் பூசுன மாதிரி மிருமிருன்னு இருக்கு நான் கிட்ட போய் பேச முடியல நாத்த அடிக்குது அவன மாதிரி ஆளுங்க எல்லாம் கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசன்டா ஆளுங்க இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு ஐயா நான் தீஸ்ரா சாமி இந்த யார் தீஞ்சது வாள தீஸ்குன சார் அவனே தீஞ்சிட்டானா நான் ஒத்தனு செத்தானோ வாள கேக்கனே லேது அவன் கேக்கவே மாட்டான் கோகனா பைய அந்தக்கே நான் வாள தக்கற ரெண்டு ரோஜுல மாட்டறானே லேது என்னது ரெண்டு ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா அம்மா உங்ககிட்ட பேசினா பல்லு பகடலாம் வலிக்குதே நீ பொண்டி நான் சூஸ்தாமே வஸ்தானே நீ பொண்டி ஏய் போ ஒரே குறவாடே இப்படியே வஸ்தான்டா நின்ன சம்பேஸ்தான்டா ஒரே இறாடா ஏமி இது என்ன பாருங்க கிளாஸா எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா தாராளமா போட்டு பாருங்களே ஐயோ ஐயோ என்ன உடைச்சு விட்டீங்க உன் கண்ணாடிக்கு பின்னால இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா என்ன சொல்லு 60 ஏக்கர்ல மில்லு நான் கண்ணாடியும் போடலாம் காரும் வச்சுக்கலாம் என்ன எதுக்கிட்டாலும் என் கூட போட்டி போடுறேன் நான் வேற நீ வேற இந்த லுக்கே ராயல் லுக்குடா போடா போய் டிக்கெட் கொடு சில்லறை கையாடல் பண்ணிடாத பாடுவா டேய் வாங்க என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி என்ன கேக்குறீங்க நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க தேனோ விருந்துதான் நல்ல குடும்பம்னே பொண்ணுக்கு தங்கமான மனசு ஐயோ இப்ப எப்படி படிக்கல மாமியார் வீடு தானா நீ மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே படு அத நான் வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா ஹாய் டேய் நம்மாளு அடடே வாங்க 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 போறாங்க வாங்க எங்க வந்தீங்க நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன் ஐயோ இது எதுக்குங்க நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது அதனால இமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணோம் எங்க அப்பா மில்லு கட்டறாருல அது பார்த்துட்டு வரேன் பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டறாருங்களா பை டார்லிங் பை பை ஓய் ஓய் பாத்தியாடா எங்க மாமனார் மில்லு கட்டறாரு ரைஸ் மில்லா இருக்கா இருக்கட்டுமே ஒன்னால பல்லே கட்ட முடியாது டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு என்ன அது கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு எனக்கு அமைஞ்சது இப்படி உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் தான் போ போடா இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா நீ வாழ்க ஐயோ ஐயோ ஐயோ
ये मिस अमी आवश्यक ना अच्छा रा मैं नुवेली ला पोगट माँ चचा ना तो कवर ले ना वेर और वेले आवंदन ये मिस अमी दी ना नाकड़ पोई ना पड़ो आकड़ अच्छा रो इकड़ अच्छी ना पड़ो इकड़ अच्छा रो रावे मी मनसले ये माँ उंदी 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 ना उन तो उन क्या कलाम डर क्या चप्पू सामी चप्पू तो मुन्ना डे अंदर वाटर मशीन ऑपरेटर का नल पटर कोड़ा दे ये लमा ये मनस तोरंद क्या करे यंदे उनके पुड़िचर का उर वेले ना करपा इरकनो न पुड़िचले या आधा नाले ये मिसामी नेला करी तारु यंता करपो अग नाट के यंता तेवंगा उंदी आलागने नुवुन्नाकु आहा टापो टापु वासन तूकु दे कपड़ तूकु कुपड़ तूकु ककोस कुड़ना पिने एपड़ तूकु अंद कालत्तुल पांडिय मन्ने पेण्गळिन कूंदलिल वासम उंडान केट्टारु ना मट्टु अंद कालत्तुल इरुंदेन्ना कूंदल्ल दान वासन इरुक्कुन्नु अडिच्चु सोल्लिरुप्पेन सामी अदंता लेदु नेनु इक्कड कूट्टिट्टु इरुंदेन्लो अदु एदुना मेल तेरिच्चिरुक्कु अच्छा अंद वासनक्कु इंद वासनक्कु एनक्कु तेरियादु ओ मेल அத்தர் சந்தனம் சவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சூத்துன மாதிரி ஒரு வாசனை பரதேஷ் நாய் எங்க நின்னு என்ன பேசு பாரு போ சாமி குரும்பு நீ மனக்கு அரும்பு வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம் சச்சி நாய் ஏய் டா ஆபரேட்டர் சார் சொல்றாரே டேய் பேசமறா ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்தப்புரத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூஸ்க்கு நடுவுல நின்னு பேசிட்டு இருக்கறியே ஏண்டா காதுல கண்ணு தான் இல்லம்பாங்க மூக்கு மாடா இல்ல சரி சரி இங்க நார்ந்து ஓடிட்டு ஊர் நார்றதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏ தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராயன் ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கற அவ ஒரு 1.5 கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நான் அரை டிக்கெட் கிழிச்சிட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள ஓடுற அவ பினாயில் தெளிக்கறா ரெண்டு கழுதி ஒண்ணா சேர கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுறேன்னே இதெல்லாம் நீங்க பெருந்தன்மை கண்டுக்கற கூடாது எது ஒரு பொம்பளைய ஒரு நாள் தொட்டுட்டு நீ உட்டுருவே அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களாயா ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்யே பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசரத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டானா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்குறது எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டறா சும்மா இருங்க நான் எனக்கு வேற பொண்ணு பாத்துர்க்கே விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபராடி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரியும்டியே यारे सामिया என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவுல இருந்தா செண்ட் தயாராகி போகுது போல இருக்கு ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்லயே பேசலாம் உட்கார்ந்து பேசறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்னு பேசிறதுக்கு இடம் இல்ல வேணா ஒன்னு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆயிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி சச்சே ஏர்க்கனவே மணக்குதே சூட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம்தான் இந்த பொண்ணு விஷயமா வேலைய எல்லாம் நல்லா செய்தா ஆ வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சி மறைச்சி பேசுது அது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்குறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கு உன் பொண்ணுக்கு லைட்டா லவ் பை முடா என்ன கத்துற என்ன சாமி அவளோமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இதங்க ஜாதி தரமலாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குனு பின்னால எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தா அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியும்ங்கற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்கற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவன நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா குடுக்குறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது காபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்ல காபி வேணாம்யா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதா என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா நானு உன்ன நினைச்சேன் நீனு என்ன நினைச்ச
நான் கைய புடிச்சேன். நாக்கு நின்ன பனி உண்டி. இத விட வேற வேலை இருக்கு. ஓது. ஓது. ஐயோ. எத்தனை போட்டா? சந்தோஷய்யா நின்ன ஏமி செப்பினாவு பெல்லி கொடுத்து சொன்னாரு. அம்மாய் கார் அந்தரு அட்ல பொண்டி பொண்டி அம்மாயில இருந்து ஆ பக்கம் வெள்ளு அவனு அப்பாய் கார் அந்தரு மன பேக்க ரெண்டி எல்லமா ஏஜா उन्द्री मापड़ा यार अब हम बैठ जाएंगे उनका नमारू कहाँ देखा येंन्ना डा इन्द्र के यह कंगार पड़ता ना उनका उनका अरे तेरने जाऊँगा वाला का आ मंगल सुकन तीस को ताली या तेरे कुड़ा तीस को या अ कटी माला कटी माला ये हम दी कटी माला हाँ बोल पुरिया दो आ क्वाटेंडी क्वाटेंडी நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலாஜி ஆந்திரா வரைக்கும் பேசிறதுக்கு சின்ன ஜெர்சிங் ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி இப்ப கக்கோஸ்க்கு தான் பினாயில் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம் இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏ ரூம் வரைக்கும் போறணும் இங்க பாருங்க முதலாளி சொல்லிட்டார்ல இதெல்லாம் நீங்க என்ன தலையிடுறதே முதலாளி இருக்கார் பாக்குறே இல்லடா நாரி பேர் நாரி ஏற்கனவே நார்னுதான்டா இது என்ன நீ ரொம்ப பேசுற பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவாது கமகமான மணக்கம் டேய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான் இத பாற ஏதோ சொந்தக்காரங்க வராங்கனா ஆசை பட்டு கேக்குறான் ஒரு ஷோ போட்டு விடு போ டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓடிட்டு வராங்களா இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும் மிஷின் தடச்சு வைங்க முதல்ல உன் சொந்தக்காரங்களை தடச்சு கொண்டு வா நான் சோப் வாங்கி கொடுத்து வந்திருக்கேன் போ 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 பர முதலாளி கூட்டிட்டு வா 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமை படம் இருக்குதே நான் போட்டு விடுறேன்
வேற தீ பிடிச்ச ரீதே எல்லாம் ஓடுங்க 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 என்ன ஒரு கை போடலாம்னு சொன்னேன் ஒரு கை ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லுவே ஒரு கை சொல்லுவே ஏன் கை கால்ல நடுங்குது இல்ல இந்த மாதிரி சீன்ல நான் படத்துல தான் பாத்திருக்கேன் நேர்ல இப்பதான் அதான் தியேட்டர்ல யாருமே இல்ல இன்னும் பயம் நீங்க ஓடுங்க அந்த கரும்பண்ணி எங்க அது ஓரமா வந்து இந்த பாத்துறோம் ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா இன்னும் ரெண்டு நாள்ல வித்துருவேன் வித்திட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சிட்டு என்ன செய்யறீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒண்ணா சேர்த்து மெட்ராஸ்ல பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன் என்ன ஓனர் ஆக்க போறீங்களா ஐயோ குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சிட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க என்னமோங்க உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன் நீங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஆனா ஒண்ணு நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும் நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம் அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்கு விழுந்து அடுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தியேட்டர் ஓனர் என் கால புடிச்சுட்டு அடுவாரு அவரை எட்டி உதச்சுட்டு வர முடியுங்களா ஆகுமத்த யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொள்ளாம போனுங்க இன்னொண்ணுங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம்பட்டு அப்படியே போயிடுச்சு என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ண என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சிட்டு வரீங்க இந்த பொண்ணு 10 12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறா சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவரை விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த ஆபரேட்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு சப்புன்னு ரெண்டு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு இருக்க கூட்டிட்டு என்ன பழமொழி நான் அப்ப இருந்து பாக்குறேன் மானங்கட்ட நாயே மனவரையில் உட்காரும் போது மரியாதை உள்ள நாய்களை அவுத்து விடுறது தப்பு இல்ல அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல உசு களி இந்த நாய நான் மாட்டப்பா அண்ணே நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கேன் அத நான் எப்பவும் கெட்ட கனவா நினைச்சிட்டேன் இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூப்பிடுவோம் பொண்ணை பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும் அது இல்ல என்ன பொண்ணு இருக்குண்ணே கவர்மெண்ட் ஷாப் கை நிறைய சம்பளம் கார்பரேஷன்ல வேலை பாக்குது நீங்க மட்டும் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தியேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு ஆப்பிள் சிகப்பு யாரு அந்த பொண்ணு இவங்க அக்கா தான் என் மூத்த குழந்தைய ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க பத்து பண்ணி கொடுப்பாங்க